சிக்கனை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம், சரியா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். சில்லி பவுடர், அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள். போதுமா? மஞ்சத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இது கூட கொஞ்சமா தயிர் ஆட் பண்ண போறோம். லெமனு ஒரு ஹாஃப் லெமனை நம்ம என்ன பண்ண போறோம், பிழிஞ்சி விட போறோம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃப் லெவனே போடுமா இல்லை இந்த கொஞ்சம் லெவன் செய்யணுமா? இல்லை இது போடும், நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது வந்து சில்லி சிக்கனுக்கு மேரினேட் மட்டும்தான் நம்ம செய்கிறோம், சரியா? இன்னும் இதை நம்ம வந்து மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மசாலா இது கூட ஆட் பண்ண போகிறோம். சாஸில் ஆட் பண்ணுவாங்க இல்லையாட்டி எப்போ செய்யணும்? அது வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதை நம்ம சேர்க்கறது செய்யணும். இது கூட இப்போ நம்ம வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு முட்டை போடணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் முட்டை ஆட் பண்ணணுமா? இது ஒரு முட்டை போடணும். முட்டை கூட இப்போ நம்ம இது கூட நம்ம மாவு ஆட் பண்ண போகிறோம். இன்னும் மாவு ஆட் பண்ண போகிறோம். இது கூட நம்ம கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். அரிசி மாவு, அதுக்கப்புறம் என்ன மாவு ஆட் பண்ண போகிறோம்? கார்ன்ஃப்ளவர் மாவா? ஆமாம், கார்ன்ஃப்ளவர் மாவு. ஏன் இது செய்கிறாங்க? இது சேர்த்தா வந்து சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சரியா? இதுக்கு சால்ட் ரொம்ப முக்கியம்ல, கூட கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம் சிக்கனுக்குள்ள. அப்போ தான் கொஞ்சம் உப்பு, நீங்கள் என்ன ஆச்சு? சரி, மூக்கு மூடிக்கோ. அதுக்கப்புறமா என்ன ஆட் பண்ண போறோம்? அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போறோம்? இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்ச நேரம் ஊற வைக்க போறோம். ஊற வச்சாதான் இதுல வந்து நல்லா மசாலா போய் உள்ள இறங்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கட்டியாவா? ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்ச நேரத்துக்கு இதை மூடி வைக்க போறோம். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ண போறோம். ஃப்ரை பண்ண? ஆமாம். இந்த ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ண போறோம்? ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம தக்காளி எல்லாம் வெங்காயம் போட்டு குழப்பணும்.
அவ்வளோ நான் இப்படியே போட்டுடணுமா? ஆமாம், ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடணும். இதை போட்டு கொஞ்சமாக வதக்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுக்கணும். அந்த சிக்கன் எடு. இப்போ அந்த சிக்கன் எடு கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கனை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இது என்ன சாஸ்? சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம். இது வந்து க்ரீன் சில்லி சாஸ். க்ரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கு. இது வந்து ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் வச்சு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து இது வந்து இந்த காய் கடா மட்டும். இது கொஞ்சம் வந்து கலரி விட்டுட்டு இது கூட கடைசியாக நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தியா, அந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். இது ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் திக் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து சில்லி சிக்கன் சாப்பிடும்போது ஒரு சிலர் வந்து ட்ரையாக கேட்பாங்கல்ல, ட்ரையாக கேட்கும்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஸ்கிப் பண்ணிக்கலாமா? ஆமாம். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வேக வச்சுருக்கோம், அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும். ட்ரையாக வேணுங்கிறவங்க தண்ணி ஊற்ற வேண்டாம். இது கொஞ்சம் நேரம் நம்ம திக்கான பிறகு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு வந்து இப்போ இன்னும் இது வந்து சைட் டிஷ் மட்டும்தான். இப்போ நம்ம தோசை செய்ய போகிறோம். நெய் தோசை செஞ்சு நம்ம சாப்பிட்லாம்.